ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முட்டைகோஸ் போண்டா எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முட்டைகோஸ் போண்டா செய்ய போறோம். அதுக்கு வந்து ஒரு கால் பகுதி முட்டைகோஸை வந்து நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் அதையும் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். நல்லா அப்படியே உதுத்தாப்பில் போட்டுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம், ரெண்டு பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனா பச்சை மிளகா பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே இது மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இதில் வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் முட்டைகோஸ் வந்து அதிக அளவில் எடுத்திருக்கனால ஒரு மூணு ஸ்பூன் வந்து மூணு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மைதா மாவு இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க மைதா மாவு. கொஞ்சம் சோம்பை வந்து இது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு தக்கன போட்டுக்கலாம். சில்லி சாஸ் இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுருங்க. அது ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது, லைட்டாக மட்டும் அப்படியே லேசாக தொளித்து அப்படியே அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு தக்கன வரணும். அப்படி மாவு அப்படி பிடிக்க முடியலன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடல மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, மைதா மாவு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்படி பிடிச்சா நல்லா இப்படி உருண்டை பிடிக்க வரணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி பால் பால்ஸாக போட்டுக்கலாம். மீடியம் சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெயில் போட்டோன்னு திருப்பி விட வேண்டாம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். முட்டைக்கோஸை வந்து குழந்தைங்க பொரியல் குழம்பு செஞ்சு தரும்போது சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்ருவாங்க. முட்டைக்கோஸில் வந்து நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இல்லை சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு கருகின மாதிரி போயிடும். இப்போ இந்த சலசலப்பு அடங்கிடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இதே மாவில் இந்த மாதிரி உதுத்து போட்டும் நம்ம பக்கோடா மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி கொடுக்கும்போது இது இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி கிறிஸ்பியாக பக்கோடாவும் செஞ்சு கொடுக்கலாம். முட்டைகோஸ் பக்கோடா, சுவையான முட்டைகோஸ் போண்டா ரெடி. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.